இப்போ அதே லெசனில் இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர்ன்றதை பற்றி படிக்கலாம். இதையும் கேட்டகரைஸ் பண்ணுறப்போ காப்பர் வந்து ஆக்சிஜன் கூட கார்பன் டை ஆக்சைடு கூட குளோரின்ன்ற ரெண்டு மூணு கேஸ் கூட ரியாக்ட் ஆகுது, மூணு லிக்விட்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். காப்பர் வந்து ஆக்சிஜன் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இதெல்லாம் ரியாக்ட் பண்ணுறப்போ காப்பர் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது, காப்பர் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் காப்பர் வந்து ஆக்சிஜன் கூட சிஓ, காப்பரினோட இன்னொரு ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது சிஓ டு ஓ. காப்பருக்கு வந்து ரெண்டு மூணு ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட் இருக்குது, டூ ப்ளஸ்ஸு, த்ரீ ப்ளஸ்ஸு, ப்ளஸ் ஒன்னுன்ற மாதிரி. அது வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் உருவாக்கும் போது அந்தந்த கார்பன் அந்தந்த காப்பர் அயான் யூஸ் ஆகிக்குது. இப்போ இந்த சிஓ சிஓ த்ரீ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். சியூ சிஓ த்ரீ இதுக்கும் டூ ப்ளஸ் இதுக்கு டூ மைனஸ், அதனால் அப்படியே வெறுமனே போட்டுக்கிறோம் ரெப்ரசன்ட் பண்ணாமல், ஒன் டூ டூ கேன்சல் ஆகிடுறதுனால. இது சியூ த்ரீ ப்ளஸ் ஓஹெச் மைனஸ், இதை வந்து கிறிஸ் கிராஸாக போடும்போது சியூக்கு ஒன் வரும், இதுக்கு த்ரீ வரும். அதனால் ஒன்னை ரெப்ரசன்ட் பண்ணாமல் சியூ ஓஹெச் த்ரீ போடுறோம். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுனால சியூ சிஓ த்ரீ சியூ ஓஹெச் த்ரீஸ் போடுறோம். இப்போ வந்து காப்பர் ஆக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். காப்பர் ஆக்சிஜன் இதுக்கு டூ ப்ளஸ் இதுக்கு டூ மைனஸ், கிறிஸ் கிராஸாக போடும்போது இந்த டூ டூ கேன்சல் ஆகிட்டு சியூஓ வரும். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் சியூ டூ ஓ ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இது காப்பருக்கு ஒன்றா இருக்கணும், இது டூ மைனஸாக இருக்கணும். கிறிஸ் கிராஸாக போடும்போது இங்கே ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணல, இந்த டூவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போது காப்பர் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது காப்பர் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது, சியூ டூ ப்ளஸ் சிஎல் மைனஸ், கிறிஸ் கிராஸாக போடும்போது இந்த டூ இங்கே வந்துடும், இந்த மைனஸ் ஒன் இங்கே வரும், ஒன்றுன்றதுனால ரெப்ரசன்ட் பண்ணல. இப்போ வந்து காப்பர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மாதிரி எஸ்ஓ டூ என்ஓ டூ என்ஓலாம் ரிலீஸ் ஆகுது, அதனோட ரெப்ரசன்டிவ் ஆசிடோட ரெப்ரசன்டிவ் கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் ஆசிடுன்னு அர்த்தம். அது டைல்யூட் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணல, கான்சன்ட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணது. இந்த சியூஎஸ்ஓ ஃபோர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். சியூ டூ ப்ளஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் டூ டூ கேன்சல் ஆகிடும், கிறிஸ் கிராஸாக போடுறப்போ சியூஎஸ்ஓ ஃபோர் ஒன் ஒன் ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்லை. இப்போ சியூஹெச்என்ஓ த்ரீ சியூ டூ ப்ளஸ் என்ஓ த்ரீ வந்து மைனஸ் ஒன், அதனால் சியூ போட்டுக்கிறோம், என்ஓ த்ரீ போட்டுக்கிறோம். கிறிஸ் கிராஸாக போடுறப்போ இந்த டூ இந்த சைடு வரும், என்ஓ த்ரீக்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டு டுவைஸ் போடுறோம். அப்புறம் இந்த மைனஸ் ஒன்னே சியூக்கு பக்கத்தில் போடுறோம், அது வந்து ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்லை ஒன்றா இருக்கிறதுனால. இப்போ இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சுது. இதில் த்ரீ கேஸஸ் கூடையும் த்ரீ ஆசிட்ஸ் கூடையும் காப்பர் ரியாக்ட் ஆகி நமக்கு எவ்வளோ வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு. காப்பர் கார்பனேட், காப்பர் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு, குப்ரஸ் ஆக்சைடு, காப்பர் குளோரைடு, காப்பர் சல்ஃபேட், காப்பர் நைட்ரேட் எல்லாம் நம்ம பார்த்தோம். இனி வந்து நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம். அடுத்த எலிமெண்ட் வந்து அயன். அயன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணதுன்றதை பார்த்துட்டு மூணுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.